சம்பிரதாயபரமான சிந்தனைகள் எல்லாம் மீண்டும் மறுபரிசீலனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். உள்ளாக்கப்பட்டு இந்த சவால்களை சந்தித்துக் கொண்டு நாங்கள் எப்படி முன்னகர்வது என்று பார்க்க வேண்டும். தந்தை செல்வா காலகட்டத்திலே உள்நாட்டில் ஒப்பந்தங்களை செய்து அதன் மூலமாக சிங்கள தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணும் வழியை அவர் முன்னெடுத்தார். ஆனால் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டன, கையெழுத்தாகின. ஆனால் எவையும் அங்கே நடைமுறையாக்கப்படவில்லை, ஏமாற்றப்பட்டார். கடைசியிலே கடவுள் தான் தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் சொல்லிவிட்டு செல்வா மறைந்தார். அதுக்கு பிறகு அண்ணன் அமிர்தலிங்கம் அவர்கள் பதவியேற்ற பொழுது, தலைமை தங்கிய பொழுது, இந்தியாவை முழுமனதாக நம்பி ஏற்றுக்கொண்டு இந்தியாவின் பக்கத்துணையுடன் இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை கொண்டு வரும் சூழலை ஏற்படுத்தி அது மூலமாக தீர்வை காணும் வழியை தேடினார். அதுவும் துரதிசோசமாக பல குளறுபடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டு நடைமுறையாக்கப்படவில்லை. ஆனால் இன்றும் கூட இலங்கை அரசியலமைப்பிலே அதிகார பகிர்வு, அதிகார பரவலாக்கல் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சட்ட விதி பதிப்பள திருத்தம் தான் முழுமையாக அமலாக்கப்படாவிட்டாலும் கூட அதுதான் ஒரே சட்டவிதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது வைக்கூடவில்லை. அதுக்கு பிறகு தமிழர் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தலைமை தாங்கினார். அவரது வழி ஆயுத போராட்ட வழி. அந்த வழியும் உலகெங்கும் எங்களது பிரச்சனையை அறிவிப்பு செய்யும், அறிவிக்கும், பிரபலப்படுத்தும் அந்த துறையில் வெற்றி பெற்றாலும் கூட இலக்கை அடையாமல் அதுவும் முடிவுக்கு வந்துவிட்டது. இப்பொழுது சம்பந்தன் அவர்கள் இந்தியாவையும் தாண்டி ஐநா சபை வரை சென்று சர்வதேச சமூகத்துடன் சேர்ந்து அவர்களது ஒத்துழைப்பின் மூலமாக தீர்வு காணும் வழிமுறைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார். அது எந்த அளவு சாத்தியமாயிருக்கின்றது என்பதை பற்றி நான் கருத்து சொல்ல வரவில்லை. நான் நீதிபதியால் மீண்டும் சொல்கின்றேன், எனது வழி ஒன்றுமிருக்கின்றது. தமிழ் போக்குவரத்து தலைவர் என்ற முறையிலே நான் சகவாழ்வு வழியை முன்னெடுக்கின்றேன். சிங்கள மக்கள் மத்தியிலே தமிழ் மக்கள் அபிலாசைகளை, கருத்துக்களை முன்னெடுத்து சென்று அதன் மூலமாக சிங்கள மக்களை கணிசமான உரை வசப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ள வைக்கும் தீர்வு முறையை முன்னெடுக்குவதற்கான வழிமுறையை நான் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றேன். இதை ஆரம்பித்தது நான் அல்ல, நண்பர் ரவிராஜ் நான் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அதன் உண்மை புரிந்து கொள்ள வேண்டும். மனோ கணேசரின் புதிய கண்டுபிடிப்பு அல்ல, ரவிராஜ் என் நண்பரின் வழியை நான் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றேன். அதன் உண்மை. ஆகவே எல்லா வழிமுறையும் நம்ம முன்னெடுக்க வேண்டும். நூற்றுக்கு நூறு எல்லா சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்ளும் தீர்வு வரும்பை காத்திருக்க முடியாது, நடக்காது. கணிசமான சிங்கள மக்களை நாங்கள் கவர வேண்டும், புன்னெடுக்க வேண்டும். அதே வேளையில் அதெல்லாம் வறுமுறைக்கும் நான் ஆரம்பித்து சொன்னது போல பொருளாதாரம் அபிவிருத்தி பின்தங்க முடியாது. ஆகவே சந்தர்ப்பத்திலே திரு சம்பந்தன் அவர்களும் திரு விக்னேஷன் அவர்களும் மனம் திறந்து கலந்துரையாடி தங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை களைந்து எங்கள் இனத்தின் ஈழத் தமிழர்களின் எதிர்காலத்தை மனதில் கொண்டு தங்களுக்குரிய வேலைகளை, பணிகளை வகுத்து கொள்ள வேண்டும். எறும்பை பார்த்தால், தேனியை பார்த்தால் பாருங்கள், தேனி கூட்டம் இருக்கும், எறும்பு கூட்டம் இருக்கும். எல்லா எறும்பும் ஒரே வேலை செய்யாது. ஒவ்வொரு எறும்புக்கும் தனித்தனி வேலை ஒதுக்கப்பட்டிருக்கும். தேனி கூட்டை பார்த்தால் அதிலும் ஒவ்வொரு தேனிக்கும் ஒரு வேலை ஒதுக்கப்பட்டிருக்கும். ஆகவே எல்லோரும் ஒரே வேலை செய்யப்போகக்கூடாது. எல்லோரும் அபிவிருத்தி என்று நாங்கள் விட்டுவிடக்கூடாது. எல்லோரும் அரசியல் என்று நாங்கள் செய்யப்போகக்கூடாது. யார் அரசியல் செய்வது, யார் அபிவிருத்தி செய்வது என்பதில் பணியை வகுத்து கொண்டு நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். முன்னெடுத்தால்தான் நாங்கள் இந்த நாட்டிலே தலைவிருந்து வாழக்கூடிய சூழல் உருவாகும் என்று நினைக்கின்றேன். இல்லாவிட்டால் இன்று விடுதலை புலிகள் இல்லை, ஆயுத போராட்டம் இல்லை, ஆயுத பலம் இல்லை என்ற காரணத்தினாலே கடந்த காலங்களைப் போல தமிழ் மக்களின் பேரமின் சக்தி அவ்வளோ பலமாக இல்லை. உண்மை இது. ஆயுத போராட்டம் இந்த காலகட்டத்திலே தமிழ் மக்களுக்கு ஈழத்தை தவிர எதையும் தர தயார் என்று சொல்லிய சிங்கள தலைவர்கள் இன்று அந்த பலம் பேரமை சக்தி இல்லாத காரணத்தினாலே எதையும் தர தயார் இல்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள். உண்மை, யதார்த்தம். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். இதைத்தான் இங்கே நான் இந்த இடத்திலே
சொல்லக்கூடிய கருத்தாக அபிப்பிராயமாக தெரிவிக்க விரும்புகின்றேன். தவிர ஏனைய விஷயங்களை எதுவும் இருக்குமானால் நீங்கள் கேள்வி கேட்கலாம்.